பொதிகை செய்திகளுக்காக சங்கர். தலைப்புச் செய்திகள். இந்திய அரசியலமைப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. குடியரசுத் தலைவர் தலைமையில் நாடாளுமன்ற சட்டமன்ற அவைத் தலைவர்கள் உறுதிமொழி ஏற்பு. அரசியல் சாசனம் நாட்டு மக்கள் அனைவருக்கும் அதிகாரம் அளித்துள்ளது. அவைத் தலைவர்கள் மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. சர்வதேச புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி முதலீட்டு மாநாட்டை காணொலி வாயிலாக இன்று தொடங்கி வைத்து உரையாற்றுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. புயலால் பாதிக்கப்பட்ட தமிழகம் புதுச்சேரிக்கு அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா. புயல் பாதிப்புக்கு உள்ளான கடலூர் மாவட்டத்தில் இன்று பிற்பகலில் ஆய்வு செய்கிறார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. நிவர் புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு நிவாரணப் பணிகள் தீவிரம். நிறுத்தி வைக்கப்பட்ட பகுதிகளில் மீண்டும் தொடங்கியது பேருந்து சேவை. புகழ்பெற்ற அர்ஜென்டினா கால்பந்தாட்ட வீரர் மாரடோனா மறைவுக்கு குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு, பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல். விரிவான செய்திகள். இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒவ்வொரு இந்தியருக்கும் அதிகாரம் அளித்துள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் கெவாடியாவில் நடைபெற்ற நாடாளுமன்ற சட்டமன்ற அவைத் தலைவர்களின் இரண்டு நாள் மாநாட்டின் நிறைவு விழாவில் காணொலி காட்சி மூலம் பங்கேற்று பேசிய பிரதமர், இந்திய அரசியலமைப்பு சட்டம் மக்களாட்சியின் கொண்டாட்டம் என்று கூறினார். நாடே முதன்மையானது என்றும் அதில் சமரசத்திற்கு இடமில்லை என்றும் அவர் தெரிவித்தார். நாட்டின் ஒற்றுமைக்கும் பெருமைக்கும் முன்பாக வேறு எதற்கும் முன்னுரிமை அளிக்கப்படாது என்று அவர் கூறினார். கொரோனா பெருந்தொற்றை தனியாகவே இந்தியா எதிர்கொண்டதாகவும், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமது ஊதியத்தை பெருந்தொற்றுக்கு எதிராக போராடுவதற்கு வழங்க முன்வந்ததையும் அவர் சுட்டிக்காட்டினார். மும்பை தீவிரவாத தாக்குதல் நினைவு தினமான இன்று அதுகுறித்து பேசிய பிரதமர், பாகிஸ்தானின் தீவிரவாத செயல்களுக்கு நமது ராணுவ வீரர்கள் தக்க பதிலடி கொடுத்து வருவதாகவும் குறிப்பிட்டார். மும்பை தீவிரவாத தாக்குதலில் தம் இன்னுயிரை ஈந்த ராணுவ வீரர்களுக்கு தாம் வீர வணக்கம் செலுத்துவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். பாரத் பூல் நஹி சக்தா. அப் ஆஜ் கா பாரத் நயி நீதி நயி ரீதி கே சாத் आतंकवाद का मुकाबला कर रहा है. मुंबई हमले जैसी साजिशों को नाकाम कर रहे आतंक को मुंहतोड़ जवाब देने वाले भारत की रक्षा में प्रतिपल जुटे हमारे सुरक्षा बलों का भी आज मैं वंदन करता हूं. साथियों, एज ए प्रिसाइडिंग ऑफिसर्स You have a key role in our democracy. இந்திய அரசியலமைப்பு சட்ட தினத்தையொட்டி அரசியல் சாசனத்தில் முகவரியை வைத்து குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் நாடாளுமன்ற சட்டமன்ற அவைத் தலைவர்கள் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். குஜராத் கெவாடியாவில் அமைந்துள்ள ஒற்றுமை சிலையான சர்தார் வல்லபாய் பட்டேலின் சிலை வளாகத்தில் இந்த உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர் புதுதில்லியில் அரசியல் சாசன முகவரியை கொண்டு உறுதிமொழி எடுத்துக் கொண்டார். அந்த நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், பெண்களுக்கு சம வாக்குரிமையை அரசியலமைப்பு சட்டம் வழங்கியுள்ளதாக அப்போது குறிப்பிட்டார். राष्ट्र की एकता अखंडता
सुनिश्चित करने वाली बंधुता बढ़ाने के लिए दृढ़ संकल्प होकर अपनी इस संविधान सभा में तारीख 26 नवंबर 1949 को एतद्द्वारा इस संविधान को अंगीकृत अधिनियमित और आत्मार्पित करते हैं। மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் செயலாளர் அமித் கரே தலைமையில் புதுதில்லியில் அமைச்சக அதிகாரிகள் அரசியல் சாசன முகவரியை வைத்து உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். பொதிகை நிலைய தலைமை அதிகாரி கிருஷ்ணதாஸ் உள்ளிட்ட அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் இந்த நிகழ்ச்சியில் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், சமூக பொருளாதார அரசியல் விடுதலையை உறுதி செய்ய நாட்டின் 71வது அரசியல் சாசன நாள் என்று கொண்டாடப்படுகிறது. இந்தியா விடுதலையடைந்த பிறகு இந்தியர்கள் நம்மை நாமே ஆள்வதற்கு ஒரு அரசியலமைப்பு தேவைப்பட்டது. 1946 December 9 இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குவதற்கான பணிகள் தொடங்கப்பட்டன. அதற்கென உருவாக்கப்பட்ட அரசியல் நிர்ணய சபையில் 296 உறுப்பினர்கள் இடம்பெற்றிருந்தனர். கனடா, பிரான்ஸ், ஆஸ்திரேலியா, அயர்லாந்து போன்ற நாடுகளில் அரசியல் சாசன சட்டத்தில் உள்ள பிரிவுகளை கொண்டு இந்தியாவின் அரசியல் சாசனம் உருவாக்கப்பட்டது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதுவதற்காக B.R. அம்பேத்கர் தலைமையில் 7 பேர் கொண்ட சட்ட வரைவுக்குழு உருவாக்கப்பட்டது. இந்த குழுவில் கோபால் சுவாமி ஐயங்கார், அல்லாடி கிருஷ்ணமூர்த்தி, K.M. முன்ஷி, சையத் அகமது சாதுல்லா, மாதவராவ், V.T. கிருஷ்ணமாச்சாரி ஆகியோர் இடம்பெற்றிருந்தனர். இந்த குழுவினர் 166 முறை சந்தித்து ஆலோசனை நடத்தி இறுதி செய்த அறிக்கையின் முழு வடிவத்தில் 1949 November 26 அரசியல் நிர்ணய சபையின் தலைவர் ராஜேந்திர பிரசாத்தின் கையொப்பம் பெற்று அதிகாரப்பூர்வமாக அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்நாளில் 1950 January 26 அரசியல் அமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாளை குடியரசு நாளாக நாம் கொண்டாடி வருகிறோம். உலகின் மிக நீண்ட எழுதப்பட்டு சட்டமாக்கப்பட்ட அரசியல் அமைப்பு என்ற பெருமையை கொண்ட நமது இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாளான November 26 தேசிய அரசியலமைப்பு தினமாக கொண்டாடி வருகிறோம். சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் டாக்டர் B.R. அம்பேத்கருக்கு மரியாதை செலுத்தும் வகையில் 2015 முதல் தேசிய அரசியலமைப்பு தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. அரசியல் அமைப்பு சட்டத்தின் உருவாக்கத்தில் பங்கு பெற்ற தலைவர்களுக்கு இந்த நன்னாளில் புகழ் வணக்கம் செலுத்துவதாக மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா ட்விட்டரில் செய்தி வெளியிட்டுள்ளார். அரசியல் அமைப்பில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்கள் மற்றும் கடமைகள் நாட்டை முன்னேற்ற பாதையில் அழைத்துச் செல்வதற்கு பெரும் உறுதுணையாக இருக்கும் என்று தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தி வெளியிட்டுள்ள பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்,
நவம்பர் 26 இந்திய வரலாற்றில் மிகவும் முக்கியமான நாள் என்றும் இந்த நாளில் நாட்டு மக்களுக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறியுள்ளார். இந்தியாவின் நீடித்த ஒற்றுமைக்கு அரசியல் அமைப்பு வலு சேர்ப்பதாகவும் புதிய இந்தியாவை கட்டமைப்பதற்கான அடித்தளத்தை அது வழங்குவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மூன்றாவது சர்வதேச புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி முதலீட்டு மாநாடு மற்றும் கண்காட்சியான ரீ இன்வெஸ்ட் 2020 இன்று மாலை பிரதமர் நரேந்திர மோடி காணொலி மூலம் தொடங்கி வைக்கிறார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகத்தால் நடத்தப்படும் இந்த மாநாடு இன்று முதல் 3 நாட்கள் நடைபெறவுள்ளது. நீடித்த எரிசக்தி மாற்றத்துக்கான புதுமை அம்சங்கள் என்பது ரீ இன்வெஸ்ட் 2020 மாநாட்டின் கருப்பொருளாக அமைந்துள்ளது. புதுப்பிக்கத்தக்க மற்றும் எதிர்காலத்துக்கான எரிசக்தி வாய்ப்புகள், உற்பத்தியாளர்கள், முதலீட்டாளர்கள் உள்ளிட்டவற்றை மையப்படுத்தி இந்த கண்காட்சி மற்றும் மாநாடு நடத்தப்படுகிறது. பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 75 மேற்பட்ட அமைச்சர்கள், 1000 அதிகமான சர்வதேச தொழில்துறையினர் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்கின்றனர். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியின் மேம்பாடு மற்றும் பயன்பாட்டை உலக அளவில் அதிகரித்தல் மற்றும் சர்வதேச முதலீட்டாளர்களை இந்திய எரிசக்தி துறையினருடன் இணைத்தல் ஆகியவை குறித்து இந்த மாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளது. 2015 மற்றும் 2018 ஆகிய ஆண்டுகளில் நடத்தப்பட்ட முதல் 2 மாநாடுகளின் வெற்றியைத் தொடர்ந்து புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் முதலீடுகளை ஊக்குவிப்பதற்கான சர்வதேச தளத்தை வழங்குவதற்காக இந்த மாநாடு தொடர்ந்து நடத்தப்படுகிறது. வங்கக்கடலில் அதிதீவிர புயலாக நிலை கொண்டிருந்த நிவர் புயல் புதுச்சேரி அருகே இன்று அதிகாலை கரையை கடந்து தற்போது வலுவிழந்துள்ளது. மெதுவாக நகர்ந்து வந்த இந்த அதிதீவிர புயல் நேற்று இரவு 11 மணியளவில் மரக்காணம் மற்றும் வடக்கு புதுச்சேரிக்கு இடையே கரையை கடக்க தொடங்கியது. அதிதீவிர புயலாக உருவெடுத்த நிவர் புயல் வலுவிழந்து தீவிர புயலாக கரையை கடந்தது. நேற்றிரவு 11:30 மணியிலிருந்து இன்று அதிகாலை 2:30 மணி வரை சுமார் 3 மணி நேரத்தில் புயல் முழுவதுமாக கரையை கடந்தது. அதிதீவிர புயலிலிருந்து தீவிர புயலாக வலுவிழந்துள்ள நிவர் புயல் தொடர்ந்து நிலப்பகுதிகளுக்குள் நகர்ந்து வருகிறது. இது தற்போது புயலாக வலுவிழந்து வடக்கு வடமேற்காக நகர்ந்து வருவதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இது அடுத்த 6 மணி நேரத்தில் மேலும் வலுவிழந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக வட தமிழகத்தின் பெரும்பாலான இடங்களில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, தருமபுரி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் கூறப்பட்டுள்ளது. சென்னையில் அவ்வப்போது லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸ் ஆகவும் அதிகபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கும் என்று வானிலை ஆய்வு மைய அறிக்கை தெரிவிக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரை செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரத்தில் அதிகபட்சமாக 31 சென்டிமீட்டரும் புதுச்சேரியில் 30 சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. விழுப்புரத்தில் 28 சென்டிமீட்டரும் கடலூரில் 27 சென்டிமீட்டரும் சென்னை டிஜிபி அலுவலகத்தில் 26 சென்டிமீட்டரும் சோழிங்கநல்லூரில் 22 சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இது தவிர மாநிலத்தின் பெரும்பாலான பகுதிகளில் பரவலாக மழை பெய்துள்ளதாக அந்த மையத்தின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிவர் புயல் பாதிப்புகள் குறித்து தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியிடமும் புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமியிடமும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தொலைபேசி வாயிலாக கேட்டறிந்தார். நிவர் புயலால் பாதிக்கப்பட்டுள்ள தமிழகம் மற்றும் புதுச்சேரிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு செய்யும் என இரு முதலமைச்சர்களிடம் அமித்ஷா உறுதியளித்துள்ளார். இது தொடர்பாக உள்துறை அமைச்சர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நிவர் புயல் பாதிப்புகளை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாக கூறியுள்ளார். இதுகுறித்து இரு முதலமைச்சர்களுடனும் பேசியதாக அவர் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் வெள்ள பாதிப்பு பகுதிகளில் பணியில் உள்ளதாகவும் அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். புயல் பாதிப்புகளை பார்வையிடுவதற்காக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று பிற்பகல் கடலூர் செல்கிறார். நிவர் புயலின் தாக்கத்தினால் கடலோர மாவட்டங்களில் சூறைக்காற்றுடன் கனமழை பெய்தது. இதனால் பல்வேறு இடங்களில் கடும் சேதம் ஏற்பட்டுள்ளது. கடலோர மாவட்டங்களில் பல இடங்களில் மரங்கள் சாய்ந்துள்ளதுடன் மின்கம்பங்களும் சாய்ந்துள்ளன. சில இடங்களில் வீடுகளின் கூரைகள் பெயர்ந்து காற்றில் அடித்துச் செல்லப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. புயல் கரையை கடந்த கடலூர் மாவட்டத்தில் ஓரளவு சேதம் ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் கடலூர் மாவட்டத்தில் புயலால் ஏற்பட்ட பாதிப்புகளை பார்வையிட்டு ஆய்வு செய்வதற்காக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று பிற்பகல் கடலூர் செல்ல உள்ளதாக அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. சென்னையில் புயலால் பாதிக்கப்பட்ட வேளச்சேரி, தரமணி உள்ளிட்ட பகுதிகளில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் இன்று காலை நேரில் ஆய்வு செய்தார்.
திமுக தலைவர் மு க ஸ்டாலின் சென்னை சைதாப்பேட்டையில் மழை பாதிப்புகளை நேரில் ஆய்வு செய்தார். நிவர் புயலை தொடர்ந்து பெய்த கனமழையிலும் களத்தில் துரிதமாக செயலாற்றும் காவல்துறையினர் மற்றும் முன்களப் பணியாளர்களுக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பாராட்டு தெரிவித்துள்ளார். தமிழகத்தை அச்சுறுத்தி வந்த நிவர் புயலினால் மாநிலம் முழுவதும் பரவலாக கனமழை பெய்து வருகிறது. சென்னையிலும் விட்டுவிட்டு பரவலாக பலத்த மழை பெய்து வருகிறது. தாழ்வான பகுதிகளில் மழை நீர் தேங்கியுள்ள நிலையில் புயலால் சாலைகளில் விழுந்து கிடக்கும் மரங்களை அகற்றும் பணியிலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகள் வழங்கும் பணியிலும் காவல்துறையினரும் மின்வாரியம் மாநகராட்சி உள்ளிட்ட பல்வேறு துறைகளைச் சேர்ந்த முன்களப் பணியாளர்கள் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். கனமழையையும் பொருட்படுத்தாமல் களத்தில் துரிதமாக செயலாற்றி வரும் இவர்களுக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பாராட்டு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தமது டுவிட்டர் பக்கத்தில் செய்தி வெளியிட்டுள்ள அவர், காவல்துறை உங்கள் நண்பன் என்பதை மீண்டும் சென்னை காவல்துறை நிர்வாகம் நிரூபித்துள்ளதாகவும், புயலால் சேதமடைந்துள்ள மின்கம்பங்களை சீர் செய்யும் பணியில் மின்வாரிய ஊழியர்கள் மும்முரமாக ஈடுபட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த கடினமான சூழ்நிலையிலும் புயலையும் மழையையும் பொருட்படுத்தாமல் களத்தில் துரிதமாக செயலாற்றி வருவதாகவும் தாம் நெஞ்சம் நிறைந்த பாராட்டுக்களை அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்வதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். நிவர் புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. புதுச்சேரி மற்றும் கடலூர் பகுதிகளில் புயல் கரையை கடந்தபோது பலத்த சூறைக்காற்று வீசியதால் சில இடங்களில் மரங்கள் சாய்ந்தன. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருந்த நிலையில் இதனால் விபத்துக்கள் தவிர்க்கப்பட்டன. எனினும் சில இடங்களில் மின்கம்பங்கள் சேதமடைந்ததால் மின் விநியோகத்தில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. இவற்றை சீரமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருவதாக புதுச்சேரி அரசும் கடலூர் மாவட்ட நிர்வாகமும் தெரிவித்துள்ளன. புதுச்சேரியில் கனமழையால் சாலைகளில் தண்ணீர் தேங்கியதால் பல இடங்களில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. தலைநகர் சென்னையிலும் புயல் கரையை கடந்தபோது பலத்த சூறைக்காற்றுடன் கனமழை பெய்தது. இதனால் பல இடங்களில் சாலைகளின் குறுக்கே மரங்கள் சாய்ந்து விழுந்தன. மரங்களை அப்புறப்படுத்தும் பணி உடனுக்குடன் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநகராட்சி நிர்வாகம் கூறியுள்ளது. சாலைகளில் தேங்கியுள்ள மழைநீரை அகற்றும் பணியும் விரைந்து மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநகராட்சி கூறியுள்ளது. சென்னையில் மழைநீர் தேங்கியதால் 190 இடங்களில் மின் விநியோகம் நிறுத்தப்பட்டுள்ளதாகவும், இந்த இடங்களில் மழைநீர் வடிந்ததும் படிப்படியாக மின் இணைப்பு வழங்கப்படும் என்றும் மாநில மின்துறை அமைச்சர் தங்கமணி தெரிவித்துள்ளார். சாய்ந்த மின்கம்பங்களை சீரமைக்கும் பணி விரைந்து நடைபெற்று வருவதாகவும், இன்று மாலைக்குள் சென்னை நகரின் அனைத்து பகுதிகளுக்கும் தடையின்றி சீராக மின் விநியோகம் செய்யப்படும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் நேற்று மாலை முதல் இன்று காலை வரை விமான போக்குவரத்து ரத்து செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்போது மீண்டும் விமான சேவைகள் தொடங்கியுள்ளன. சென்னையில் மெட்ரோ ரயில் சேவையும் குறிப்பாக 12 மணி முதல் விடுமுறை நாள் அட்டவணையின்படி இயக்கப்பட்டு வருகிறது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நேற்று முன்தினம் பிற்பகல் 1 மணி முதல் பேருந்து சேவைகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் இன்று மதியம் 1 மணி முதல் மீண்டும் பேருந்து சேவைகள் இயக்கப்பட்டு வருகின்றன. தற்போது புயல் கரையை கடந்து இயல்பு நிலை திரும்பி வருவதால் மீண்டும் போக்குவரத்து சேவை இயக்கப்படுவதாக போக்குவரத்துத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2 நாள் பயணமாக பஹ்ரைன் சென்றிருந்த வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் பஹ்ரைன் நாட்டு இளவரசர் பின் ஹமத் அல் கலிஃபியா உள்ளிட்டோரை சந்தித்து பேசினார். பஹ்ரைன் நாட்டு பட்டத்து இளவரசர், பஹ்ரைன் பிரதமர், துணை பிரதமர் உள்ளிட்டோரையும் அமைச்சர் ஜெய்சங்கர் சந்தித்து பேசி இருதரப்பு நல்லுறவுகளை மேம்படுத்துவது குறித்து ஆலோசனை நடத்தினார். மறைந்த முன்னாள் பஹ்ரைன் இளவரசரும் பிரதமருமான சல்மான் அல் கலிஃபாவின் மறைவுக்கு இந்திய மக்கள் சார்பில் அவர் ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துக் கொண்டார். இந்தியா பஹ்ரைன் நல்லுறவை வலுப்படுத்தவும் பஹ்ரைனில் உள்ள இந்தியர்களின் நலனை பேணிக்காக்கவும் மறைந்த பஹ்ரைன் பிரதமர் ஆற்றிய அரும்பணிகளையும் அமைச்சர் ஜெய்சங்கர் அப்போது நினைவு கூர்ந்தார். கொரோனா தொற்று காலத்தில் பஹ்ரைனில் வாழும் 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட இந்தியர்களின் நலனுக்காக பஹ்ரைன் அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளையும் அவர் வெகுவாக பாராட்டினார். பிரதமர் நரேந்திர மோடி அகில இந்திய வானொலி மூலமாக நாட்டு மக்களிடம் மனம் திறந்து பேசும் 71வது மனதின் குரல் நிகழ்ச்சி வரும் 29ஆம் தேதி ஒலிபரப்பாகிறது. பிரதமரின் உரையை அகில இந்திய வானொலி மற்றும் தூர்தர்ஷன் நேரடி ஒலிபரப்பு செய்கிறது. 29ஆம் தேதி காலை 11 மணிக்கு பிரதமர் நாட்டு மக்களிடையே உரையாற்றுகிறார்.
பிரதமரின் மனதின் குரல் நிகழ்ச்சியைத் தொடர்ந்து அவரது உரையின் மொழியாக்கம் அந்தந்த பிராந்திய மொழிகளை ஒலிபரப்பாகும். மேலும் டிடி நியூஸ், பிரதமர் அலுவலகம் மற்றும் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் யூடியூப் தளங்களிலும் இந்த நிகழ்ச்சி ஒலிபரப்பு செய்யப்படும். இந்த மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் பேசும் உரை தொடர்பாக நமோ செயலி மற்றும் மைகோ தளத்தை பயன்படுத்தியோ அல்லது 1800117800 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணுக்கோ தொடர்பு கொண்டு பொதுமக்கள் தங்களது கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்று கூறப்பட்டுள்ளது. கொரோனாவை கட்டுப்படுத்துவதற்காக இரவு நேர ஊரடங்கு போன்ற உள்ளூர் அளவிலான கட்டுப்பாடுகளை விதிப்பதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரையிலான கொரோனா தடுப்பு வழிகாட்டு நெறிமுறைகளை உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. கண்காணிப்பு, கட்டுப்பாடு மற்றும் எச்சரிக்கை என்ற அடிப்படையில் வழிகாட்டுதல்கள் வழங்கப்பட்டுள்ளன. மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் தங்கள் பகுதிகளில் எடுக்கும் மதிப்பீடு மற்றும் சூழலுக்கு ஏற்றவாறு இரவு நேர ஊரடங்கு உள்ளிட்ட உள்ளூர் அளவிலான கட்டுப்பாடுகளை விதிக்கலாம் என்று அமைச்சகம் கூறியுள்ளது. கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளைத் தவிர வேறு பகுதிகளில் மேற்கொள்ளப்படும் உள்ளூர் ஊரடங்கு குறித்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் முன்கூட்டியே மத்திய அரசிடம் கலந்தாலோசித்து வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் முப்படை வீரர்களின் தியாகத்தையும் அரும் பணிகளையும் போற்றும் சிறப்பு வாய்ந்த தினமான கொடிநாளின் முக்கியத்துவம் குறித்த செய்தி தொகுப்பு. தேசத்தின் காவல் அரணாக விளங்கும் இராணுவத்தினர் உள்ளிட்ட முப்படை வீரர்களின் தியாகத்தை போற்றும் கொடிநாள் ஆண்டுதோறும் டிசம்பர் 7ஆம் தேதி கொண்டாடப்பட்டு வருகிறது. பாதுகாப்பு படையினரின் நலன்களை காக்க இந்த நாள் கடந்த 1949ஆம் ஆண்டு டிசம்பர் 7ஆம் தேதி அறிவிக்கப்பட்டு கொண்டாடப்பட்டு வருகிறது. போரில் ஈடுபடும் இராணுவத்தினருக்கு உதவுதல், உயிரிழக்க நேரிடும் பாதுகாப்பு படையினரின் குடும்பத்திற்கு உதவுதல், ஓய்வு பெற்ற முன்னாள் இராணுவத்தினருக்கு உதவுதல் ஆகிய நோக்கங்களைக் கொண்டு கொடிநாள் கொண்டாடப்படுகிறது. தாய் திரு நாட்டிற்காக தங்களின் உயிரை தியாகம் செய்த முப்படை வீரர்களின் குடும்ப நலன்களையும் ஓய்வு பெற்ற முன்னாள் படை வீரர்களின் நலன்களையும் பேணிக் காத்திடுவது நம் அனைவரின் சமூக கடமையாகும். கொடிநாள் நிதியிலிருந்து முன்னாள் படை வீரர்கள் நலத்துறை சார்பில் உயிர் தியாகம் செய்த படை வீரர்களின் குடும்பத்தினர் நலனுக்காகவும் மாற்றுத் திறன் கொண்ட படை வீரர்கள் குழந்தைகளின் கல்வி உள்ளிட்டவற்றுக்கும் உதவி அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நாளில் நாமும் நமது சமூக கடமையை நிறைவேற்றிடும் பொருட்டு கொடிநாள் அன்று கொடி விற்பனை மூலமும் நன்கொடை மூலமும் அதிக நிதி திரட்டுவதுடன் நமது பங்களிப்பையும் முடிந்தவரை வழங்கலாம். எல்லையில் இன்னல்களை எதிர்கொண்டு தேசம் காக்கும் நமது வீரர்களை நாம் கொடிநாளில் மனதில் நிறுத்துவோம். தொடர்வது விரைவுச் செய்திகள். திருவள்ளூர் மாவட்டம் ஆரணி ஆற்றின் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆந்திர மாநிலம் பிச்சாட்டூர் ஏரியிலிருந்து 4600 கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளது. இந்த நீர் சுருட்டப்பள்ளி வந்தடைந்துள்ள நிலையில் ஊத்துக்கோட்டை, பெரியபாளையம், ஆரணி, பொன்னேரி உள்ளிட்ட பகுதிகள் வழியாக பழவேற்காடு செல்லும். எனவே கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு மாவட்ட ஆட்சியர் பொன்னையா அறிவுறுத்தியுள்ளார். காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் மொத்தம் 213 ஏரிகள் முழு கொள்ளளவை எட்டியுள்ளதாக பொதுப்பணித்துறை தெரிவித்துள்ளது. இந்த இரு மாவட்டங்களிலும் மொத்தம் 909 ஏரிகள் உள்ள நிலையில் 288 ஏரிகள் 75% கொள்ளளவையும் 196 ஏரிகள் 50% கொள்ளளவையும் எட்டியுள்ளன. பெரிய ஏரிகளான மதுராந்தகம் ஏரி, பொன்விளைந்த களத்தூர் உள்ளிட்ட ஏரிகளில் கணிசமான அளவு நீர் உள்ளது. கனமழை காரணமாக விழுப்புரத்தில் பல இடங்களில் நீர் தேங்கியுள்ளது. விழுப்புரம் பேருந்து நிலையம் நீரால் சூழப்பட்டுள்ளது. புறநகர் பகுதிகளும் மழை நீரால் சூழப்பட்டுள்ளன. இதன் காரணமாக மக்கள் வீடுகளை விட்டு வர இயலாத சூழல் உள்ளது. எனினும் நீரை வெளியேற்றி இயல்பு வாழ்க்கையை திரும்ப மாவட்ட நிர்வாகம் விரைந்து நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. நாடு முழுவதும் நடப்பு கரீப் பருவத்தில் இதுவரை 304 லட்சம் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தை காட்டிலும் 17.82% அதிகம் என வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது. தமிழ்நாடு, பஞ்சாப் உள்ளிட்ட மாநிலங்களில் தொடர்ந்து சுமூகமான முறையில் குறைந்தபட்ச ஆதரவு விலை அடிப்படையில் நெல் கொள்முதல் பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மும்பை தீவிரவாத தாக்குதல் தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. 2008ஆம் ஆண்டு இதே நாளில் பாகிஸ்தானிலிருந்து கடல் வழியாக வந்த தீவிரவாதிகள் மும்பை நகருக்குள் புகுந்து தாக்குதல் நடத்தியதில் 160க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இந்த தாக்குதலின் 12வது ஆண்டு இன்று அனுசரிக்கப்படும் நிலையில் மகாராஷ்டிரா காவல்துறையினர் சார்பில் தாக்குதலில் உயிரிழந்த பொதுமக்கள் காவல்துறையினருக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மாநில ஆளுநர் பகத்சிங் கொஷியாரி, முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே உள்ளிட்டோரும் தாக்குதலில் உயிரிழந்த காவல்துறையினர் மற்றும் பொதுமக்களுக்கு அஞ்சலி செலுத்தினர்.
இஎஸ்ஐ திட்டத்தை 2017 செப்டம்பர் மாதம் முதல் இந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் வரை 4,28,83,966 புதிய தொழிலாளர்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. வேலைவாய்ப்பு நிலவரங்களை ஆய்வு செய்து அரசு முகமைகளின் நிர்வாக ஆவணங்களிலிருந்து தகவல் பெற்று மத்திய திட்ட அமலாக்கம் மற்றும் புள்ளியியல் துறை அமைச்சகம் இந்த தகவலை வெளியிட்டுள்ளது. இந்த திட்டத்தில் புதிதாக சேர்ந்தவர்கள், பாதியில் நின்றவர்கள், வேறு நிறுவனங்களைச் சேர்ந்தவர்கள் உள்ளிட்ட பல தகவல் அடங்கிய விவரங்கள் தெரிய வந்துள்ளதாக அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. அடுத்த ஆண்டு ஜனவரி 15 முதல் தொலைபேசியிலிருந்து அலைபேசிக்கு செய்யப்படும் அழைப்புகளின் போது 0 என்ற எண்ணை உபயோகிக்க வேண்டும் என்று மத்திய தொலைத்தொடர்புத்துறை அறிவித்துள்ளது. போதுமான எண் வளங்களை தொலைபேசி மற்றும் அலைபேசி சேவைகளுக்கு வழங்கும் விதமாக தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையத்தின் பரிந்துரையை ஏற்று இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்ணை பயன்படுத்துவதற்கு முன்னர் 0 தொடக்கமாக பயன்படுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைவோரின் எண்ணிக்கை விகிதம் 93.66% உள்ளதாக மத்திய சுகாதார மற்றும் குடும்ப நல அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கொரோனா தொற்றிலிருந்து குணமடைவோரின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் நாடு முழுவதும் 36,367 பேர் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர். இதன் மூலம் 86,79,138 பேர் இதுவரை குணமடைந்துள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் சிகிச்சை பலனின்றி 524 பேர் உயிரிழந்துள்ளனர். 135,223 பேர் இதுவரை கொரோனா தொற்றினால் நாடு முழுவதும் உயிரிழந்துள்ளனர். 452,344 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தமிழகத்தில் நேற்று 1,873 பேர் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளதாகவும் புதிதாக 1,534 பேருக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதுவரை பாதிக்கப்பட்ட 774,710 பேரில் 751,535 பேர் குணமடைந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. தற்போது 11,520 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நேற்று மேலும் 16 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் ஒட்டுமொத்த உயிரிழப்பு 11,655 அதிகரித்துள்ளது. மாவட்டத்தை பொறுத்தவரை சென்னையில் 467 பேருக்கு புதிதாக நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. உலக அளவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 6,741,004 ஆக அதிகரித்துள்ளது. கொரோனா தொற்றிலிருந்து 4,20,45,476 பேர் குணமடைந்துள்ளனர். 14,27,119 பேர் மொத்தமாக கொரோனா பாதிப்பினால் உயிரிழந்துள்ளனர். கொரோனா தொற்றிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள சரியான முறையில் முகக்கவசம் அணிவது அவசியம். இதுகுறித்த நாடு தழுவிய விழிப்புணர்வு இயக்கத்தை டிடி நியூஸ் செய்தி அலைவரிசை மேற்கொண்டு வருகிறது. கொரோனா தொற்றின் தாக்கம் ஒட்டுமொத்த மனித குலத்தையும் பாதித்து வருகிறது. முகக்கவசம் அணிவது கொரோனா தொற்று பரவலை தடுப்பதில் நல்ல பலனை அளித்து வருவதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. மூக்கு வாய் போன்ற பகுதிகளை முகக்கவசத்தை கொண்டு நன்கு மூடுவதன் மூலம் கொரோனா பரவுவதை தடுக்க முடியும். பினா மாஸ்க் யா ஃபேஸ் கவர் கே கர் சே பஹார் நிகல்னே கி அபி கல்பனா கர்னா பி சஹி நஹி ஹை. எனவே தூர்தர்ஷனின் டிடி நியூஸ் செய்தி அலைவரிசை மாஸ்க் அப் இந்தியா இயக்கத்துடன் இணைந்து முகக்கவசத்தின் அவசியம் குறித்தும் முகக்கவசம் மூலம் மூக்கு மற்றும் வாய்ப்பகுதிகளை நன்கு மூடுவதன் அவசியம் குறித்தும் விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறது. மாஸ்க் அப் இந்தியா, கவசம் அணிக இந்தியா, கொரோனாவை ஒழிப்போம், முகக்கவசத்தை சரியான முறையில் அணிவோம் என நாம் அனைவரும் முழங்குவோம். மாஸ்க் அப் இந்தியா, கவசம் அணிக இந்தியா. உலக புகழ்பெற்ற நட்சத்திர கால்பந்து வீரர் மாரடோனா மாரடைப்பால் நேற்று காலமானார். அவருக்கு வயது 60. அர்ஜென்டினா நாட்டைச் சேர்ந்த கால்பந்து வீரரான மாரடோனா கால்பந்து போட்டியில் ஜாம்பவானாக திகழ்ந்தார். பல உலகக்கோப்பை போட்டிகளில் பங்கேற்று தனது திறமையான ஆட்டத்தின் மூலம் வெற்றிகளை குவித்த மாரடோனா உலகின் தலைசிறந்த கால்பந்து வீரராக திகழ்ந்து வந்தார். இவரது கோல் அடிக்கும் திறமையை அவரது ரசிகர்கள் ஒரு மேஜிக் என்று போற்றி வந்தனர். கடந்த 2005 வயிற்றுப்பகுதியில் ஏற்பட்ட இரத்த கசிவுக்கு அறுவை சிகிச்சை செய்து கொண்ட மாரடோனா 2019 மீண்டும் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் பியூனோஸ் அயர்ஸ் நகரில் உள்ள அவரது இல்லத்தில் நேற்று அவருக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டதாகவும் உரிய சிகிச்சை அளித்தும் பலனளிக்காமல் அவர் உயிரிழந்ததாகவும் மாரடோனாவின் வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார். மாரடோனாவின் மறைவு அவரது ரசிகர்களை பெரும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. மாரடோனாவின் மறைவுக்கு குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு, பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர்.
இதுகுறித்து குடியரசு துணைத் தலைவர் தமது ட்விட்டர் பக்கத்தில் மார்டோனாவின் மறைவு கால்பந்து உலகத்திற்கு பேரிழப்பு என்று தெரிவித்துள்ளார். தனது கால்பந்து ஆட்ட திறமையால் பல லட்சக்கணக்கான ரசிகர்களை கட்டி போட்டவர் மார்டோனா என்றும் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள ட்விட்டர் செய்தியில் கால்பந்து ஆட்டத்தின் மாஸ்டரோவாக திகழ்ந்த மார்டோனா உலக அளவில் புகழ் பெற்றிருந்தார். ஆடுகளத்தில் மிகச்சிறந்த தருணங்களை நமக்கு தந்தார். அவருடைய மறைவு அனைவரையும் சோகத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. மார்டோனாவின் ஆன்மா சாந்தி அடையட்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். கிரிக்கெட் வீரர் சச்சின் டெண்டுல்கர் கால்பந்து மற்றும் ஒட்டுமொத்த விளையாட்டு உலகமும் ஒரு மாபெரும் விளையாட்டு வீரனை இழந்துவிட்டதாக தெரிவித்துள்ளார். அர்ஜென்டினாவின் கால்பந்து வீரரான மெஸ்ஸி ஒவ்வொருவரின் இதயத்திலும் மார்டோனா நிறைந்திருப்பார் என்று கூறியுள்ளார். அர்ஜென்டினா தேசம் மார்டோனாவின் மறைவுக்கு 3 நாள் துக்கம் அனுசரிப்பதாக தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்திய அரசியலமைப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. குடியரசுத் தலைவர் தலைமையில் நாடாளுமன்ற சட்டமன்ற அவைத் தலைவர்கள் உறுதிமொழியேற்பு. அரசியல் சாசனம் நாட்டு மக்கள் அனைவருக்கும் அதிகாரம் அளித்துள்ளது. அவைத் தலைவர்கள் மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. சர்வதேச புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி முதலீட்டு மாநாட்டை காணொலி வாயிலாக இன்று தொடங்கி வைத்து உரையாற்றுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. புயலால் பாதிக்கப்பட்ட தமிழகம் புதுச்சேரிக்கு அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா. புயல் பாதிப்புக்குள்ளான கடலூர் மாவட்டத்தில் இன்று பிற்பகலில் ஆய்வு செய்கிறார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. நிவர் புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு நிவாரணப் பணிகள் தீவிரம். நிறுத்தி வைக்கப்பட்ட பகுதிகளில் மீண்டும் தொடங்கியது பேருந்து சேவை. புகழ்பெற்ற அர்ஜென்டினா கால்பந்தாட்ட வீரர் மாரடோனா மறைவுக்கு குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு, பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. மீண்டும் செய்திகள் மாலை 5 மணிக்கு. வணக்கம்.